ஹாய், வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஜி, உங்களின் குரல். நம்ம காய்கறி வியாபாரம் பண்ணக்கூடிய சுரேஷ் அவர்களை மீட் பண்ண வந்திருக்கோம். இதுதான் அவருடைய கடை. அண்ணன் சாப்பாட்டில் உட்காந்துட்டு இருந்திருக்கு. ஏதோ செட் ஆகாது செட் ஆகாதுன்றாரு. அவர் என்ன தான் செட் ஆகாதுன்னு அவரு அவருடைய ஆஃபீஸ் உள்ளே போவோம். அண்ணா வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன வந்துருக்கீங்க? சாப்பாடு சோறு குழம்பு தான். சோறு குழம்பு ரசம் எங்க ஹோட்டலுக்கு போய் வேணீங்களா? எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்றீங்க? ஒரு 6 வருஷமா பண்றேங்க. 6 வருஷம். எப்படி இந்த தொழிலில் போதுமான லாபம் கிடைக்குதுங்களா? ஏதோ வயிற்று கயிற அளவுக்கு போய் போகுதுங்க. இந்த தொழிலை விட்டு வேற எந்த தொழிலுக்கும் போக முடியாது. போக முடியாது பண்றேங்க. போக முடியல. எத்தனை மணிக்கு காலையில் எழுந்திருப்பீங்க? காலையில் 4 மணி எழுந்திருப்பேன். 4 மணிலேருந்து நைட்டு 6-7 மணி ஆகுதுங்க. வியாபாரம் முடிச்சுட்டு போகிறது. வியாபாரம் முடிச்சுட்டு போகிறதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. பசங்க? ஒரு பொண்ணு. ஒரு பொண்ணு. எப்படி கொரோனாக்கு முன்னாடி எப்படி இருந்தது தொழில், இப்போ எப்படி இருக்கு? எப்பயும் ஒரே மாதிரி தாங்க. ஏன் அவ்வளோ வருத்தமாக சொல்கிறீங்க? வியாபாரத்தில் இருந்தாலும் வருமானம் ஒன்றும் இல்லைங்க. வேறு தொழிலுக்கும் போக முடியாது. வேறு தொழிலுக்கும் போக முடியல. இதை நம்ம வச்சு சாப்பிட்டு போய் போதா? அது போதும். இது நிரந்தரமாக இருந்தால் அதே போதுங்க எனக்கு. இதே நிரந்தரமாக இருந்தால் போதும். இதே நிரந்தரமாக இருந்தால் போதும். வாழ்க்கையில் பணங்காசு முக்கியம் நினைக்கிறீங்களா, இல்லை நண்பர்கள் சம்பாதிக்கிறது முக்கியம்? நண்பர்கள் போதுங்க. பணங்காசும் முக்கியம் தான், நண்பர்கள் தான் முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம்? நம்மளுக்கு வெறுப்பு தாங்க. சந்தோஷம் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை. சந்தோஷமே கிடையாதுங்க. ஏன் அவ்வளோ கஷ்டமாக சொல்கிறீங்க? என்ன படைச்சது, நம்மளை படித்தவங்க அப்படி படிச்சுக்கிறாங்க. வேற உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் எதுனா? மறக்க முடியாத சம்பவம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. மனசுலே வெறுப்பு தான். மனசுனா போன்றது வந்து இப்போ இன்னும் பேர் கஷ்டத்தான பாய்க்கிறான். சந்தோஷம் சொல்கிற அளவுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க. உங்களுக்கு மாதம் அந்த கவர்மெண்ட்டில் கொடுக்குற வருதுங்க? மாதம் 1000 ரூபா வருதுங்க. 1000 ரூபா வருது. உங்கள் மனைவி வீட்டில் தான் இருக்காங்களா? வீட்டில் தான் இருக்காங்க. இந்த வருமானத்தை வச்சு தான் உங்கள் குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. சாப்பிடுங்க. எப்படி உங்கள் தொழிலில் வர கஸ்டமர்ஸ்லாம் எல்லாருமே ஓரளவுக்கு நல்லபடியா? அதெல்லாம் பண்ணுங்க. ஒரு சில பேர் காய் என்ன கொடுக்காங்க, ஒரு சில பேர் கொடுக்க மாட்டுறாங்க. தொழில் எல்லாம் அனுசரிச்சு தான் பண்ணி ஆகணும். ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்க. ஏமாத்தா கொடுக்கறோம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாயங்காலத்துக்குள்ளே காலியாடுங்களா? ஆ, காலியாடுங்க. 6 மணிக்கு காலி பண்ணி தான். காலி பண்ணுற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். காலி பண்ணுற வரைக்கும் 7 மணி ஆனாலும் வித்துட்டு தாங்க வீட்டுக்கு போவேன். தினசரி காலையில் எழுந்துச்சி சாயங்காலம் வரைக்கும் இதான். காலையில் 4 மணி ஏன்னா நைட்டு 7 மணி ஆகுதுங்க வீட்டுக்கு போகிறது. என்றைக்காவது வருத்தப்பட்டுருக்கீங்களா, ஏன்டா கடவுள் நம்மளை அப்படி படிச்சுட்டாருன்னா? டெய்லி தாங்க வருத்தப்படுவா நினச்சி. கடவுள்கிட்ட நீங்கள் என்ன வேண்டிக்கிறீங்க? சீக்கிரமாக கடவுளை கூட்டிட்டு போயிட்டால் சந்தோஷப்படுவேன். ஏன் அந்த அளவுக்கு வெறுப்பு ஆயிடுச்சா வாழ்க்கை மேல? வெறுப்பு தான் எல்லாமே. இந்த மாதிரி தொழில் செய்யறவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? தொழில் செய்யணும்னா தொழில் செஞ்சால் அளவு வருமானம் இருக்குது தான். தொழில் பண்றவா நல்ல ஒரு வருமானம் தான். 500 வந்து என்னதான் கட்சினா எப்பவும் செலவாக ஓட்டலாம். தொழிலில் என்ன முக்கியம் நினைக்கிறீங்க? தொழிலில் என்ன முக்கியம் நினைக்கிறீங்க? வியாபாரத்தில் இது முக்கியம், இப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன முக்கியம் நினைக்கிறேன்? எப்படி சொல்ல தெரியலைங்க. நம்ம சரி, உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருத்தமாக சொல்கிறீங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஓகே, நன்றி.